like a bell cut. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் ஸ்டேஷன்லேருந்து நான் தான் உங்கள் ட்ராபிக்கல் கேமை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜானி ட்ரிகர் கேமை எப்படி விளையாடுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரூலி ஃபோன் கூலர் வித் ஃபோன் ரேடியேட்டர் அண்ட் ஜஸ்ட் ஒன் ஃபோல்ட் இட் வில் பிகம் யுவர் ஃபோன் பிராக்கெட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், மேக் ஷோர் யூ பை இட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேம்குள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும், ஜானி ட்ரிகர் ஸ்னைப்பர் லோடிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கேமை திருப்பி, ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தரணும்ல எப்படின்ட்டு, அதுக்காக தான். ஸோ லோட் ஆயிடுச்சு. எஸ், ஸோ மிஷின் 1 ஷூட் ஆல் தக்ஸ்னு வருது. இதில் ஒரே ஒருத்தன்தான் இருக்கான். ஸோ அவனை நம்ம பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற கீழே இருக்கிற எல்லோ கலர் பட்டனை தொட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கணும் நம்ம ஸ்க்ரீனை. ஹோல்ட் பண்ணால் எய்ம் பண்ண முடியும் நம்மளால். ஸோ எய்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணால் ஷூட் ஆகிடும். ஸோ ரிலீஸ் பண்ணால் ஷூட் ஆகிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட இதுவே. ஸோ இதுலேயும் ஒருத்தந்தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டோம். ஸ்கோப் போட்டு ஹோல்ட் பண்ணி எய்ம் பண்ணணும், எய்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் ஷூட் ஆகிடும். தலையில் அடித்தா ஹெட்ஷாட், ஹெட்ஷாட்டில் அடித்தா ஒரே அடியில் செத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸில் எங்கேயாவது அடித்தா சில அடிகள் அடிக்க வேண்டியிருக்கும், நிறைய புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் நான் ஹெட்லேயே எய்ம் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையும் நம்ம எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணால் ஷூட் ஆகிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ட் பண்ணால் எய்ம் பண்ண முடியும், ரிலீஸ் பண்ணால் ஷூட் ஆகிடும். இதுதான் இந்த கேமோட இது. நம்ம மிஷின் 10 வரைக்கும் ஆடுவோம். இது மிஷின் 4. இதுலேயும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம பார்த்துட்டோம். ஹோல்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டோம், இன்னொருத்தனையும் ஷூட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு பேரில் நம்ம ஒருத்தனை ஷூட் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தன் நம்மளை ஷூட் பண்ண ஆரம்பிப்பான், அதில் நம்ம ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு பேரையுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒருத்தந்தான், இவர் சைடில் நிற்கிறவர் பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் ஏதோ பண்ண போகிறான் இவன். அதுக்கு முன்னாடி அவனையும் நம்ம ஷூட் பண்ணிட்டோம், அந்த நல்லவரை சேவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மிஷின் 6. இதில் 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேரையும் பார்த்துட்டோம், அண்ட் ஒவ்வொருத்தராக சுடுவோம். எஸ், ஒருத்தனை சுட்டுட்டோம், இப்போ இன்னொருத்தனையும் சுட்டுட்டோம், அண்ட் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறவனையும் சுட்டுட்டோம். மிஷின் 6 கம்ப்ளீட்டட். ஸோ நம்மளுக்கு நியூ ஸ்கின் கிடைக்க 77% ஆயிடுச்சு, 100% ஆனால் கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை 250 ருபீஸ்க்கு இருக்கிற அந்த டேமேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஆட்லாம் பார்க்க தேவையில்ல, போயிடலாம். ஸோ இதுலேயும் 3 பேர் இருக்காங்க மிஷின் 7லேயும். ஆனால் ஒருத்தன்தான் கண்ணுக்கு தெரியுறான். ஐ திங்க் நம்ம ஒருத்தனை ஷூட் பண்ணோடனே ரெண்டு பேரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மாடியிலேருந்து வராங்க பாருங்கள் ரெண்டு பேரும். ஓகே, ஹெட்டுக்கு ஒழுங்காக குறி வைக்கலை. ஓகே, இதில் சுட்டுட்டோம், இன்னும் ஒரே ஒருத்தன்தான் இருக்கான், அவனையும் சுட்டுட்டோம். மிஷின் 7 கம்ப்ளீட்டட். இப்போ மிஷின் 8. ஓ, நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் கன், நியூ டைப் ஆஃப் வெப்பன் கிடச்சிருக்கு. இதை வச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கார் வருது 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 வருது. காருக்குள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க. ஓ அப்பா, எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டான் அந்த கார் கதவோடு சேர்ந்து ஒருத்தன். இன்னொருத்தனையும் அதே மாதிரி பண்ணிவிடுவோம். அப்பா, ரெண்டு பேர் எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு நியூ ஸ்கின்னும் கிடச்சிருச்சு, சூப்பர். நம்ம ஆட் பார்த்து இதை கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆட் பார்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து மிஷின் 9 பண்ணலாம். ஷூட் தக் வித் அ சூட்கேஸ். சூட்கேஸ் வச்சுருக்கிறவனை நம்ம ஷூட் பண்ணணும். ஸோ சூட்கேஸ் வச்சு வரான் ஒருத்தன்.
ஸோ அவனை குறி வச்சு சுடணும். இவங்க ரெண்டு பேரும் சாதாரண மக்கள், ஸோ இவனை தான் நம்ம சுடணும். அந்த க்ரீன் கலர் சர்க்கிள்குள்ளே போயிட்டானா அவன் எஸ்கேப் ஆயிடுவான், அதுக்கப்புறம் நம்மளால் அவனை ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஷூட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் மிஷினுக்கு போகலாம், நம்ம வீடியோவோட லாஸ்ட் மிஷின் ஷூட் ஆல் தக்ஸ். இதில் ரெண்டே ரெண்டு பேர் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இவர் வந்து நல்லவர், இவர் வந்து மிரட்டுறாங்க ஸ்கூட்டியை தள்ளி. ஸோ அவனுக்கு ரெண்டு பேரையும் காலி பண்ணலாம். நல்லவர் ஓடுறாரு, ஸோ இன்னொருத்தனையும் சுட்டோம். எஸ், ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோட வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.